இப்போ என்னை போன்ற பல ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கே இந்த அங்கீகாரம் மறுக்கப்படுதுன்னா இளம் பெண்கள் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க? ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் எவ்வளோ எம்பிஸ் இருக்காங்க பெண்கள், நாடு முழுக்க எவ்வளோ பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க நல்லபடியாக கட்சிக்காக பணியாற்றணும், மக்களுக்காக பணியாற்றும் இடத்தில் இன்னைக்கு சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தலைமை பண்புகளோடு செயல்பட்டு இருக்காங்க. பெண்களுக்கும் தலைமை பண்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதோடைய வெளிப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுக்கு காரணம். அதனால்தான் நான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பெண்களுக்குண்டான இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறார், விரைவில் அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்லாமிய பெண்களை பாருங்க, முத்தலாக்கை இன்னைக்கு ஒழிச்சு கட்டியிருக்காரு. அது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையை வாங்கி தந்திருக்கார். இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களை வேற யாருக்கு ஓட்டு போட சொன்னாலும் போட மாட்டாங்க, அவங்க உறுதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, தாமரை தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க மனசை நீங்க மாத்தவே முடியாது. காலங்காலமா இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சொத்துல எப்படி அவங்களுக்கு உரிமை வழங்கப்படுது, சிறிய ஒரு பங்கு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த நிலைமை தான் இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்க 50% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான், ஆண்களுக்கு இணையாக அவங்க நடத்த பண்ணோன்ட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் பெண்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் தான் பெண்கள் மனதில் இருக்கிறார்கள். அப்போ பெண் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எங்கள் மனதிலும் இருக்கிறது தானே நியாயம்? அப்போ மனசாட்சி தொட்டு எங்கே இருக்கணுங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் வேணான்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில், பொம்பளைங்களே வேண்டான்னு துரத்துற காங்கிரஸ் கட்சியில் எங்கே செயல் பண்ணுறது? இந்த தடவையாவது காங்கிரஸ் கட்சி 33% பெண்களுக்காவது சீட்டு கொடுப்பாங்களா நான் கேட்குறேன். இல்லை, ஆகையால் என்னை பொறுத்தவரை பெண்களுக்கு பெண்களுடைய டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடை எடுத்துக்குங்க, இன்னைக்கு தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படலை. மத்திய அரசோட ரேஷன் திட்டங்கள் இன்னைக்கு ஒரு நபருக்கு 1 கிலோ 5 கிலோ அரிசி விலையில்லா அரிசி, அதே மாதிரி 1 கிலோ பருப்பு, 1 நபருக்கு 1 கிலோ எண்ணெய், 1 நபருக்கு விலையில்லாமல் மத்திய அரசு திட்டமாக வழங்கப்படுகிறது. இதை அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப்பெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க, ஆனால் தமிழ்நாடும் மேற்கு வங்காளமும் நிறைவேற்றலை. ஏன்? இந்த பொருள்கள்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதா? நிச்சயமாக போய் சேரணும். ஸோ இதை மாதிரி மக்களை சேர வேண்டிய விஷயங்களை அரசியல் கருதி தடுக்காதீர்கள், அமல்படுத்துங்க. அதுக்கு மேலே அரசியலில் மக்களை உங்களை விரும்பத்தக்கவர்களாக காண்பித்து ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க, அதுதான் எங்களை என்னுடைய நிலைப்பாடு. தலைவர் பதவி கிடைக்கல அப்படின்ற நீங்க நம்பி நம்பி வாக்களித்தாங்க, நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் போய் சேர மாட்டீங்க, எப்படி கொண்டு சேர்க்கறது? அப்ப கொண்டு சேர்க்கணும்னா நான் அது நிறைவேற்றின கட்சியோட இருந்து, பாரதிய ஜனதா கட்சியோட இருந்து பயணிச்சாதான் அதை கொண்டு சேர்க்க முடியும். நீங்க குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்குங்க, அங்க நாற்கரை சாலை இதுவரை போடவே முடியல, எந்த எம்பியும் வந்து பண்ணல. இப்போ 4 வருஷமாக ஒரு காங்கிரஸ் எம்பி தான் இருக்கிறாரு, அவரும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. இந்தியாவிலேயே நகாய் சாலை, நாற்கரை சாலை இல்லாத ஒரே பார்லிமெண்ட்டு, ஒரே டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரி தான் இந்தியாவிலேயே. இன்னைக்கு உலக நாடு எங்கும் வந்துருச்சு இந்த நாற்கரை சாலை, ஆனால் ஒன்றுமே கிடையாது அந்த மாவட்டத்தில். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படாமல் இருக்கிறது. அதை கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அந்த இடத்தில் இருந்தாதான், ஆளுங்கட்சியோட நம்ம பயணிச்சாதான் கொண்டு சேர்க்க முடியும். அந்த ஒரு நிலைப்பாடும் கூட நாட்டின் வளர்ச்சி, உலக அளவில் வந்து இன்னைக்கு நம் நாடு வந்து எப்பேற்பட்ட நல்ல ஒரு பெயரை பெற்றிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு இந்தியர்கள் வெளிநாடுகளில் பெருமையோடு வாழக்கூடிய இடத்தில் இருந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் விட்னஸ் கொடுக்குறாங்க, எவிடன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சி இன்னும் பன்மடங்கு ஆக வேண்டும், தனிநபர் வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும், இதெல்லாம் பண்ண தமிழ்நாட்டில் மிக பின்தங்கி. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன ஆகும்னா, இந்த சூழ்நிலை தமிழ்நாடு இப்போ முன்னேறிய மாநிலமாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்தாதான் அந்த முன்னேற்றம் கண்டினியூ ஆகும்.
இது போய் சேராத பட்சத்தில் தமிழ்நாடு 10 வருஷத்தில் பிற மாநிலங்களோட ஒப்பிடும்பொழுது பின்தங்கிய மாநிலமாக மாறிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம மக்களுக்கு நிச்சயமாக இது மக்கள் விரோத போக்கு. ஆகையால் வளரக்கூடிய இடத்தில், தமிழ்நாடு வளரக்கூடிய இடத்தில் மத்திய அரசு தன் கவனத்தை செலுத்தி வருகிறது, பாரத பிரதமர் செலுத்தி வருகிறார். ஆகையால் நாம் இந்த எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறோம். அதெல்லாம் இங்கே பாருங்க, பதவி அவங்க வந்து எப்பயுமே தர்றது இல்லைங்க. நான் உங்கள்கிட்ட ஏன் பொய் சொல்லணும், பதவி அவங்க பெண்களுக்கே தர்றதில்லை. அதான் முதல்ல இவ்வளோ நேரம் பேசினேன்ல, அவங்க தரமாக இருக்கிறாங்க, அது உண்மைதான். அது மட்டுமே காரணம் கிடையாது, அடுத்தது வளர்ச்சியும் கூட. மாவட்டத்தின் வளர்ச்சி, எங்கள் மாவட்டம் பார்லிமெண்ட்டோட வளர்ச்சி, தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் மக்களுக்கு வந்து ஊழலற்ற ஒரு அரசாங்கம், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பதயாத்திரை பண்ணி நடைப்பயணம் செய்து மக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அவருடைய சீரிய முயற்சியால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. இன்னைக்கு அதுவும் ஒரு காரணம், என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பயணிக்கணுங்கிற ஒரு முடிவெடுத்தது, இதெல்லாம் ஒரு ரீசன் காரணம். அந்த வகையில் வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருவதை திரு அண்ணாமலை தலைமையில் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அவர் தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக இயங்குகிறார், அவர் தான் எதிர்கட்சியாக கேள்வி எழுப்புகிறார். இன்னைக்கு அந்த இடத்துல இன்னைக்கு எதிர்கட்சிகள் யாருமே செயல்படலையே. ஆகையால் அவரோட தலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை வாக்கு சதவீதத்திலும் பெறும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இல்லை இல்லை, அது வந்து கட்சி மேலிடம் என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு என்னுடைய நிலைப்பாடு அவ்வாறாகத்தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எந்த இதுவும் இது சொல்லலை. அந்த வகையில் நான் விருப்பப்பட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் என்னை நான் இணைத்து கொண்டேன். பாரத பிரதமர் அவர்களின் சீரிய முயற்சி, நாட்டை வளர்த்தும் சீரிய முயற்சி, அவர் மக்கள் மீது கொண்ட அன்பு பாசம், வயோதிகர்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, வயசானவங்களுக்கு அந்த திட்டங்கள், பெண்கள், குழந்தைகள் என்று நிறைய ஹெல்த் கேர்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க, மருத்துவத்திலையும். இதெல்லாம் ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லா விஷயங்களும் இன்றைக்கி நாட்டுக்கு காலம் போக 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 நல்லதை கொடுக்கும். தமிழ்நாட்டில் செயல்படுத்தாதனால உங்களுக்கெல்லாம் தெரியல அதை பற்றி. தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை செயல்படுத்துங்க, செயல்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த திட்டங்கள் நல்லதா கெட்டதா. அப்போ தான் விவாதத்துக்கு வரும், அப்போ தான் வந்து அந்த திட்டங்களை பற்றி மக்களுக்கு போய் சேருதான் நம்ம பார்க்க முடியும். ஆகையால் நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் தேசிய திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு தவறான ஒன்று. அதெல்லாம் இன்னும் எனக்கு தகவல் தெரியாது. அது இருப்பாங்க, சிலர் இருப்பாங்க, அது எனக்கு தெரியல.